إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அண்ட சராசரத்தையும் அகிலத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லா. அல்லாவின் சத்திய தூதர், எம் உயிரிலும் மேலான சன்மார்க்க போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும், எல்லாமல்ல இறைவரின் பேரருளும் வற்றா பெருங்கருணையும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக என்று கூறி என்னுடைய ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் தேர்வு செய்து கொண்ட தலைப்பு என்னவெனில், குற்றங்களும் தண்டனையும். நாங்கள் நிறைய வெள்ளிக்கிழமை நாள் ஜும்மாவில் வந்து பேசும்போது பயான்கள் கேட்கும்போது அந்த பயானில் வந்து சொர்க்கத்தை பற்றி பேசுவாங்க, மற்றது வந்து ஆகரத்தில் எப்படி வாழணும்னு பேசுவாங்க, அப்படியெல்லாம் நிறைய பயான்கள் நாங்கள் கேட்டிருப்போம். இந்த அல்லாஹ் வந்து வைத்திருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி பேசுகிறது வந்து சரியான மாதிரி குறைவாக தான் காணப்படுது. அந்த தண்டனைகள் எப்படின்னா, அந்த தண்டனைகளுக்கு வந்து குற்றம் புரிஞ்சால் தான் தண்டனை, அதுக்குள்ளே தண்டனை கிடைக்கும்னு சொல்லி சொல்லுது. அந்த குற்றங்கள் எப்படின்னா, ஒரு சிறிய சிறிய குற்றங்கள் தான் நாங்கள் அந்த உலகத்தில் வந்து செய்கிறோம். அந்த சிறிய குற்றத்துக்கு அளப்பரிய மிகப்பெரிய பெரிய தண்டனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து கடுகளவு கூட மனசில் நினைச்சு கொள்ள மாட்டேங்கிறோம். அதே குற்றங்களை நாங்கள் முதல் வகைப்படுத்தினோம்னா, குரானும் மற்றும் தொழுகை, அந்த ரெண்டு விஷயத்தில் வந்து எல்லா லெவலில் பார்த்தாலும் நிறைய பேர் வந்து பொடுபோக்காக தான் இருக்காங்க. இப்போ குரானில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆலிமுக்கு படிச்சிருப்பார், ஆனால் அவர் பிறருக்கு கற்றுக் கொடுக்குறதோ யாருக்கு ஓதி கொடுக்குறதோ அதை மாதிரி ஒரு இதை செய்ய மாட்டார். அவர் மட்டும் படித்து அந்த விஷயத்தை வந்து அவர் மட்டும் இதாக்குவார், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி குரான் படித்திருப்பார், மார்க்கங்களை வந்து அற்ப காரியங்களுக்காக விட்டுவிடுவார். அப்போ இந்த மாதிரி மார்க்கத்தை விட்டு விடுறாருன்னா, அவருடைய சுய லாபத்துக்காக மார்க்கத்தை தேவையான இடத்துல பயன்படுத்திட்டு தேவையில்லாத இடத்துல மார்க்கத்தை மூடி மறைச்சிட்டு அப்படியே வந்துடுவார். அதே மாதிரி குரான் வந்து சொல்லுது, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஓதுனா நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனால் நாங்கள் பார்த்தோம்னா குரான் யாரும் ஓதுறது சரியான மாதிரி குறைவாக தான் காணப்படுது. அதே மாதிரி தான் தொழுகையில் அலட்சியம், தொழுகையில் பார்த்தீங்கன்னா பொடுபோக்காக தான் காணப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா, சுபவ் 5 நேர தொழுகையில் வந்து சுபவ் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதை தொடர்ந்து செஞ்சிட்டா மிகவும் எளிமையானதாக மாறும். ஆனால் அதை விட்டுட்டு சுபவுக்கு மார்க்கத்துக்கு இல்லை எந்திரிச்சு வர சொல்லி சொன்னால் அவர் வரமாட்டார். அதே மாதிரி அவர் மார்க்கத்தில் எல்லாமே பேசுவார், தௌஹீதை பற்றி பேசுவார், இதை பற்றி பேசுவார், ஆனால் சுபவுக்கு வர சொன்னால் வரமாட்டார். அதே மாதிரி தொழுகை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துதுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு நேரத்தில் ஒரு ஆற்றலில் குளித்தால் அவருக்கு வந்து அழுக்குகள் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அதே மாதிரி ஒருத்தர் 5 நேரம் குளித்தால் அவர்களுக்கு அழுக்குகள் இருக்குமா இருந்தால் இருக்காது, எவ்வளோ சுத்தமாக இருப்பார்னு சொல்லி அந்த மாதிரி தொழுகையை வந்து வலியுறுத்துது. தொழுகை வந்து வெட்க கேடான காரியங்கள்லேருந்தும் பாதுகாக்கும். அதே மாதிரி தொழுகையில் கவனமற்று தொழுவோருக்கும் கேடுதான்னு சொல்லி அல்லாஹ் அல்குர்ஆனில் அறிவிக்கிறான். மறுமையில் வந்து முதல் கேள்வி, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் ஏற்படுத்தக்கூடிய முதல் கேள்வி வந்து தொழுகையை பற்றி தான். அப்போ இந்த தொழுகையை வந்து தொழாமலும், குர்ஆனை வந்து நாங்கள் படித்து கற்று அதை யாருக்கும் பிறருக்கும் கற்றுக் கொடுக்காமலும் நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்து மார்க்கத்தில் வந்து இதை கற்று தொழுகையை கடைப்பிடிக்கிறவர்களாக வளரணும். அதே மாதிரி சொர்க்கவாசிகள் ஒரு பக்கத்தில் இருக்கும்போது நரகவாசிகளில் ஒரு பக்கத்தில் இருக்காங்க. சொர்க்கவாசிகள் வந்து நரகவாசிகளை பார்த்து கேட்குறாங்க, உங்களை வந்து நரகத்துக்கு கொண்டு வந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தொழாமல் இருந்தோம், அதனால தான் இந்த நரகத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தபடியாக பார்த்தோம்னா பொய்யர்கள் வந்து வழிகேடு அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா வியாபார விஷயமாக யாராக இருந்தாலும் பொய் பேசக்கூடியவங்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பொய்யை வந்து கணிசமான அளவில் சும்மா மேலோட்டமாக பேசிக்கிட்டு தான் போகிறாங்க. அதே மாதிரி தான் கண்ட கனவாக யாரை பிறர் ஒருத்தர் சந்தோஷப்படணும்னு சொல்லி அவர் வந்து பொய்யை அதிகமாக பேசுகிறாரு.
அது வந்து என்ன நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரியே பொய்யா கூறுவார். அதே மாதிரி நகைச்சுவையாக பொய்யை பேசுறது. நகைச்சுவையான என்ன நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன வந்து பார்த்து சந்தோஷப்படணும், அவர் என்கிட்ட கேட்கும்போது அவர் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக பொய் பேசுகிறாரு. அதே மாதிரி இப்போ 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதையும் வந்து எங்களோட சமுதாயத்தில் வந்து இதை எடுத்து இப்படியெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி இதையும் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் வந்து பொய்யுக்கும் எச்சரிக்கை விடுறான். அதே மாதிரி அல்லாஹ் வந்து அல்குர்ஆனில் சொல்கிறான், சிலைகள் என்னும் அசுத்தத்திலிருந்து விலகி கொள்ளுங்கள், பொய் பேசுவதிலிருந்தும் விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அல்லாஹ்வின் வேதத்தை நம்பாதவன் தான் பொய் பேசுவான். அப்போ பொய் பேசுவது வந்து முனாஃபிக்கின்ற அடையாளம். அதே மாதிரி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா விபச்சாரம். இந்த விபச்சாரம் வந்து எப்படின்னா அதிகமாக பெருகி வர்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் அந்த மாதிரி நிறைய எப் இருக்கு. அந்த எப்பில் வந்து விபச்சாரமாக ஆடை நிர்வாணமாக அந்த மாதிரி தான் இதாகிறாங்க. அப்போ இது வந்து கண் செய்யும் விபச்சாரமாக ஒரு விபச்சாரமாக மாறுது. அதே மாதிரி நீங்கள் அல்லாஹ் வந்து சொல்கிறான், நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், அது மானக்கேடானதும் அருவறுக்கத்தக்கதுமே ஆகும். அடுத்து அதே மாதிரி விபச்சாரம் செய்யும் போது இறை நம்பிக்கையாளனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இறைவன் உண்மையான அடியான் வந்து விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க மாட்டான். விபச்சாரம் வந்து உடலளவில் செய்யாட்டையும் எங்களோட கண்ணால் எங்களோட கரங்களால் ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் அந்த சாயல் படுற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளாமல் அதையும் தாண்டி நாங்கள் வந்து இறையச்சத்தோடு நடக்கணும். அதே மாதிரி தான் அல்லாஹ் வந்து அடுத்த எச்சரிக்கை செய்கிறான்னா வட்டியை பற்றி. வட்டியை பற்றி முதல் விஷயமாக பார்த்தோமே ஆனால் கொள்கை சகோதரர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்தைக்கு வீடு வாங்கி பத்தை வீட்டில் இருப்பாங்க. அந்த பத்த வீட்டில் வந்து இருக்கிறது வந்து மார்க்கத்தில் வந்து அது ஹலாலா வட்டி வட்டி கூடுமான்னு சொல்லி கேட்டாலும் இல்லை எனக்கு இதில் எங்கே இல்லை இந்த சல்லியை போட்டால் எனக்கு லாபம் வருது தானே, அந்த லாபத்தில் நான் என்ன சரி செய்யலாமே அப்படின்னு சொல்லி அந்த லாபத்தை தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி பேங்கில் வந்து ஓப்பன் பண்ணி அது இஸ்லாத்தில் நிறைய பேர் வந்து பேங்க் செய்கிறாங்க. அந்த பேங்கில் அவங்க அக்கௌண்ட் திறக்கும் போது சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சல்லி போட்டு இது நாங்கள் வட்டி தரதில்லை நாங்கள் லாபத்தை தான் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அது உங்கள் லாபமாக கொடுக்குறாங்க இல்லை, அது அல்லாவின் பார்வையில் பார்த்தோம்னா அது மிகப்பெரிய வட்டியாக தான் மாறுது. அப்போ வட்டியால் சிரமப்படும் நாடுகள் நிறைய நாடுகள் இருக்குது. அப்போ இந்த லீசிங் வாகனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக கொழும்பில் இல்லாமல் மற்ற ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சரூபா இல்லாட்டி ஒரு 1.5 லட்சரூபா கையில் சல்லி இருந்துச்சுன்னா போயிட்டு ஒரு வாகனம் ஒன்று எடுப்பாங்க. வாகனம் எடுத்து அந்த எடுத்த கைக்கு அதில் மாதம் மாதம் போகும். ஒரு வாகனத்தோட விலை வந்து 5 லட்சம்னா அவங்க ஒரு போட்டிருப்பாங்க நிர்ணய ரேட்டு வந்து ஒரு 8 லட்சரூபா இல்லாட்டி 9 லட்சரூபா போட்டிருப்பாங்க. நீங்கள் 1 லட்சரூபா பெஸ்ட்டுக்கு கட்டுங்க, மாதம் மாதம் 25000 தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இவர் கட்டி கட்டி வருவார். கட்டி வரும்போது கட்ட இயலாத சிட்டுவேஷனில் வந்து இப்போ அவர் நான் நினைக்கிற மாதிரி ஒரு 7 லட்சரூபா கட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 7 லட்சரூபா கட்டிட்டு அந்த 1 லட்சரூபா கட்டுறதுக்கு இருக்கும்போது அவர்கிட்ட கஷ்டமாகிடுது. கஷ்டமாகும்போது என்ன நடக்கும்னா அவர் வாகனத்தை வந்து தூக்கிட்டு போயிடுவார். அப்போ அவ்வளோ தூரம் அவர் வந்து செலவழித்து கட்டின சல்லியை வந்து அது பாலாக்கிடுது. அப்போ அந்த வட்டியை வந்து இஸ்லாம் எந்த அளவுக்கு தடுக்குதுன்னு பார்த்தா இவர் வந்து பாதிப்படைகிறார். அதே மாதிரி டயலாக்ல கடன் எடுக்கிறது, டயலாக்ல கடன் எடுக்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக எங்கேயாச்சும் ரீலோட் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் டயலாக் சிம்மை போயிட்டு அதில் வந்து ஒரு நம்பர் ஒன்று அமுத்தி 50 ரூபா கடன் எடுத்தால் 55 ரூபா வட்டியாக உழுகும், இன்னொருக்கா ரீலோட் போட்டால் அதை வெட்டுறது. அப்போ இது நார்மலாக செஞ்சு கொள்ள இயலுங்கிற ஒரு விஷயத்தை செய்யலாமல் அதை எடுத்துக்கொள்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கும் இது வட்டிக்குள்ளே வந்து உட்படுது அப்படின்னு தான் சொல்லி மார்க்கத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி வட்டியால் சம்பாரிச்சுக்கிட்டு போகிற நேரம் மிகவும் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டுற மாதிரி பெரிய அளவில் போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த போய்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து போயிட்டு உடஞ்சிட்டு விழுந்தால் ஒன்றுமே இருக்காத மாதிரி தான் விழுகுவாங்க கீழே. அது எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தீக்குச்சியால் ஒரு கட்டடத்தை கட்டுறாங்க. அந்த கட்டடத்தை கட்டும்போது அதில் அடியில் ஒரு குச்சை இழுத்து விட்டாலும் அவ்வளோ தீக்குச்சிகளும் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் அந்த வட்டின்ற செயல் வந்து என்னென்னா வட்டியால் இருக்கும்போது ரொம்ப சம்பாரித்து ரொம்ப பெரிய ஒரு இது மாறுற மாதிரி விளங்கும். ஆனால் அது அனைத்துமே வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு பெரிய பாரந்தூரமான விஷயமாக தான் காணப்படுது. அதே மாதிரி அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்கிறான்,
அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், தர்மத்தை வளர்க்கிறான். அல்லாஹ் வந்து வட்டியை அழிச்சு தர்மத்தை வளர்க்கிறான். நன்றி கெட்ட எந்த பாவியும் அல்லாஹ் விரும்ப மாட்டான்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிற வந்து வட்டியை உண்பவன் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் போருக்கு ஆயத்தமாகுங்கள். நாங்கள் சாதாரணமாக அந்த காசாவிலையும் இதுலேயும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போர்லேயே காசாவுக்காக காசா மக்களுக்கு வந்து அவங்க மற்றவங்கள வெற்றி கொள்ள முடியல. ஏன்னா இவங்களோட ஆயுதம்லாம் பெரிய அளவில் இருக்குது. அல்லாஹ்வோட போர் செய்ய தயாராகுங்கள்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான்னா நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் யோசிக்கணும். அப்போ இதிலேருந்து நாங்கள் கட்டாயமாக விலகணும். அந்த அந்த உதாரணத்துக்கு எல்லாமே ஒரு இது தான். புகாரியில் வந்து 7047 அதிசன்னு பதிவிடுது. அப்போ இது வந்து இந்த அதிச எப்படி விளக்குறையாக சொல்கிறேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து டெய்லி காலையில் பள்ளிக்கு சுபோ தொழுவை வருவாங்க. சுபோ தொழ வரும்போது அவங்க வந்து டெய்லி சுபோ தொழுந்து முடிச்சுட்டு சூரியன் வந்து நல்லா உதயமாகின கைக்கு தான் போவாங்க. அதை தட்டி அவங்க பள்ளியில் ஒன்று குழும்பி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி யார் சரி, யாராவது கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. கேட்கும்போது அப்போ சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, இல்லை யார் ரசூலுல்லாஹ், யாருமே கனவு காணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி ஒரு கனவு கண்டேன், என்னிடத்தில் இரண்டு வானவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னை வந்து அவங்க கூட்டிக்கிட்டு போனாங்க. அவங்க கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து எப்படின்னா, ஒரு கழித்து ஒருத்தர் படுத்திருந்தார். அந்த ஒரு கழித்து ஒருத்தர் படுத்திருந்தார், அவருக்கு மேலே ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு பெரிய கல்லை வச்சு அவர்கிட்ட தலையில் தூக்கி போட்டார். அந்த தலை வந்து சுக்குநூறாக செதஞ்சு போயிருச்சு. போன கைக்கு அந்த கல் வந்து கொஞ்சம் உருண்டு ஓடி உழுகுது. அதை இன்னொருக்கு அவர் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து இன்னொருக்காக வந்து அதை போட போகிறாரு. போட போகும்போது அவரோட தலை முன்னையில் இருந்த மாதிரியே சரியாகிடுது அப்படின்னு. அப்போ இன்னொருக்கும் அதே மாதிரி போடுறாரு, அதே மாதிரி வேதனை செய்யப்படுறாரு. அந்த வேதனை செய்யப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க, இல்லை இல்லை புறப்படுங்கன்னு சொல்லி அடுத்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அடுத்த ஒரு இடத்துல வந்து மல்லார்ந்து ஒருத்தர் படுத்திருக்காரு. மல்லார்ந்து ஒருத்தர் படுத்திருக்காரு. அவருக்கு அவரை ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா, வாய் மூக்கு கண் அப்படி போன்றதை அடித்து கிழிச்சிக்கிட்டு இருக்காரு. கிழிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த இடத்துலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாங்க புறப்படுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. வந்து ஒரு அடுப்பு மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஒரு அடுப்பு மாதிரி, பெரிய ஒரு அடுப்பு மாதிரி. அதில் அடியில் வந்து தீ ஜுவாலை வந்து மேலே இதாகிக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் குனிஞ்சு பார்க்குறாங்க, பெரிய சத்தம், சரியான மாதிரி இறைச்சலாக தான் காணப்படுது. அதில் நிறைய ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அந்த நெருப்பு ஜுவாலை வரும்போது இவங்களுக்கு வந்து சரியானமாய் தாக்கப்படுது. அந்த நிர்வாணமான இருக்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாக்கம் போடும்போது அப்போ அதை பார்த்துட்டு கேட்குறாங்க அந்த வானவர்கள்கிட்ட, இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, பெரிய ஆறு ஒன்று. அந்த ஆற்றுக்கு பக்கத்துக்கு வராங்க. அந்த ஆற்றுல பக்கத்தில் ஒரு சிகப்பு கலர் ஆறு ஒன்று, இரத்தத்தால் ஆன ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆறில் ஒருத்தர் நீந்தி நீந்தி வாராரு. நீந்தி வரும்போது அவரோட வாயில் வந்து கரையில் இருக்கவர் வந்து வாயில் கல்லை போடுறாரு. கல்லை போட்ட கைக்கு அந்த கல்லெல்லாம் வாங்கிட்டு இன்னொருக்கா நீந்தி மறுபடியும் போடுறாரு. இன்னொருக்காவும் மறுபடியும் அதே மாதிரி நீந்தி இன்னொருக்காவும் கரைக்கு வாராரு. கரைக்கு வந்த கைக்கு இன்னொருக்காவும் அவரோட வாயில் நிறைய கற்களை போடுறாரு. அப்போ அதே மாதிரி இன்னொருக்காவும் போடுறாரு. அப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு கேட்குறாங்க, இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி அவரை இன்னொருக்காவும் கூட்டிகிட்டு போகிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தளவுக்கு சொல்கிறாங்கன்னா, இதை விட நான் ஒரு அசிங்கமான மனிதனை இந்த உலகத்தில் நான் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி மனிதன் ஒருத்தரை பார்த்து கேட்குறாங்க, இந்த மனுஷர் யார் அப்படின்னு சொல்லி. அந்த மனுஷர் வந்து கையில் வந்து ஒரு தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடி ஓடி ஒவ்வொரு இடத்துல தீயை மூட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது இல்லை வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வசந்த காலத்தின் பூக்கள் எப்படி, இப்போ இங்கேருந்து நாங்கள் நுவர்லியாவுக்கு வந்து ஏப்ரல்லையோ இல்லாட்டி டிசம்பர்லேயோ போகிறோம், அந்த இயற்கையான இதை ரசிக்கிறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு போகிறோம், அந்த கூல் கிளைமேட்டையும் அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு போகிறோம். அப்போ அதுக்கே போகிறோம்னா அந்த நபி அல்லாஹ் வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காண்றதில் இந்த வசந்த காலத்தின் பூக்கள் எல்லாம் எப்படி பூத்து குலுங்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வானத்தை தொடுகின்ற அளவுக்கு ஒரு
உயரமான மனிதர் இருக்கிறாரு. அந்த உயரமான மனிதருக்கு கீழே சின்ன சின்ன குழந்தைகள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க, வாங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட்டிக்கிட்டு போகிறாங்க. கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய மரத்தின் மே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தை அண்ணாந்து பார்க்குறாங்க. பார்த்து அந்த மரத்தில் இந்த இரண்டு வானவர்களும் சொல்கிறாங்க, அந்த மரத்துக்கு மேலே ஏறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மரத்துக்கு மேலே ஏறி ஏறி முடித்ததோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தங்கத்தாலும் வெள்ளியாலும் கட்டப்பட்ட ஒரு நகரம், ஒரு நகரத்தின் ஒரு பெரிய கட்டிடத்தின் ஒரு வாசலை அடைகிறாங்க. ஒரு வாசலை அடைஞ்ச கைக்கு இவங்க ரெண்டு பேர் வந்திருக்கிறதாக சொன்னதோடு அந்த கதவு வந்து திறக்கப்படுது. அந்த கதவை திறந்து உள்ளுக்கு போகிறாங்க. உள்ளுக்கு போயிட்டு உள்ளுக்கு போன கையோட அங்கே ஒரு அருவறுப்பான மனுஷனுங்க கொஞ்சம் பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னா, ஒரு பகுதி ஒரு அகோரமான ஒரு அசிங்கமான நிலையில் ஒரு பகுதியும், இன்னொரு பகுதி சும்மா சாதாரணமான ஒரு நிலையில் ஒரு பகுதியும் இருக்குது. அந்த அசிங்கமான மனிதர்களை பார்த்து கேட்குறாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த இரண்டு வானவர்கள் சொல்கிறாங்க, இதோ அந்த நதியில் போயிட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வாங்க, பால் போன்ற வெண்மையான நதி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த நதியில் போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த நதியில் போயிட்டு குளிச்சுட்டு வந்த கைக்கு அந்த நதியில் குளிச்சுட்டு வந்த கைக்கு அவங்கள என்ன சொல்கிறாங்க, இதுதான் ஹதுனு அப்படிங்கிற ஒரு சொர்க்கம், இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துக்கிட்டு இருந்த வாக்கிலேயே அவங்க எல்லாமே அந்த சொர்க்கத்தில் நுழைகிறாங்க. சொர்க்கத்தில் நுழையும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மேலே அப்படி அண்ணாந்து பார்க்குறாங்க. மேலே அண்ணாந்து பார்க்கும்போது மேகமூட்டம் இருக்குது. அந்த மேகத்தாலான மாளிகைன்னு சொல்லி தான் நபி இந்த புகாரி ஹதீஸில் வருது. மேகத்தாலான மாளிகை ஒன்று தென்படுது. அது தென்பட்ட கைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதில் நான் போகலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை இப்போ அல்லாஹ் வந்து உங்களுக்கு பரக்கத் செய்வார், ரெண்டு பேருக்கும், என்னை இப்போயே இந்த இடத்துல விட்டுருங்க, நான் போயிட்டு இதில் தங்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லும்போது நபிகளார்கிட்ட வந்து இந்த வானவர்கள் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இது உங்களோட இடம்தான், நீங்கள் இன்னொரு நாளைக்கு வருவீங்க, உங்களுக்காக இது தயாரிக்கப்பட்டுள்ள இடம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த சம்பவம்லாம் நடந்துச்சே, இந்த சம்பவத்தில் இந்த ஆரம்பத்திலிருந்து கடைசியை மட்டும் துன்புறுத்தப்பட்டார்களே, அவர்கள்லாம் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த யாருன்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் அவங்க வந்து வானவர்கள் வந்து விளக்கம் அளிக்கிறாங்க. அந்த முதல்ல கல்லெடுத்து அந்த மண்டையில் போட்டு அந்த கல் நொறுங்குது, அவர் யாருன்னு கேட்கும்போது அவங்கள தான் சொல்கிறாங்க, குர்ஆன் ஓதி தானும் கற்காமல் பிறருக்கும் கற்றுக் கொடுக்காமல் தொழுகையில் பொடுபோக்காக இருந்தவன் தான் அந்த கல் தலையில் கல்லை போட்டு நொறுக்கிறான் ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த வாய் கண் மூக்கு அதெல்லாம் கீறி கிழிச்சிக்கிட்டு இருக்க நேரம் அதில் சொல்ல பிறந்தன், ஒரு சைடை கிழிக்கும்போது இன்னொரு சைடுக்கு போவார், இன்னொரு சைடு இதாக்கும்போது இந்த மறுபக்கிட்டு வந்து சீரமை முன்னே இருந்த போல் வந்துடும். அப்போ அந்த இவர் யாருன்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு காலையில் ஒரு பொய் எடுத்துகிட்டு போவாராம். பொய் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த அளவுக்கு பரப்பையிலுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக பரப்பிட்டு வருவார். இப்போ நாங்களே பார்க்குறோம், சாதாரணமாக எங்கெங்கேயோ ஃபேக் நியூஸ் பொய்யெல்லாம் வருது சோசியல் மீடியாவிலலாம். நாங்கள் அதை சரியாக தீர விசாரிக்கிறோமா, விசாரிக்கலாம் இல்லாமல் சும்மா சர்வ சாதாரணமாக அதை வந்து ஷேர் பண்ணி விடுறோம். அப்போ நாங்கள் வந்து இதை ஷேர் பண்ணும்போது நாங்களும் ஒரு பொய்க்கூறியாலாம் மாறுவோம். இந்த பொய் செஞ்சதுக்கு தான் இவருக்கு இந்த தண்டனை. அதே மாதிரி அடுத்து வந்து அந்த அடுப்பில் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக சத்தத்தோடு இருந்தாங்க. அந்த சத்தத்தில் இருந்தவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து விபச்சாரம் செய்தவங்க. இந்த விபச்சாரம் செய்தவங்களுக்கு தான் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி வானவர்கள் சொல்கிறாங்க. நதியில் வந்து நீந்தி நீந்தி வரும்போது வாயில் கல்லை போடுவார், அந்த கல்லை போட்டவர் யாருன்னு சொல்லும்போது அவர் வந்து இந்த உலகத்தில் வந்து வட்டியை உண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த வட்டியை உண்டவருக்கு தான் இந்த மாதிரியான தண்டனை கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வட்டியிலேருந்து நாங்களும் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும், எங்களோட குடும்பத்தையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். அப்போ இந்த வட்டியில் வந்து நாங்கள் கவனமாகவே இருக்கணும். அதே மாதிரி அந்த நெருப்பு பந்தத்தோடு ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருந்தார், அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரை சொல்கிறாங்க வந்து இவர் தான் நரகத்தின் காவலாளி மாலிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து கேட்குறாங்க, அந்த ஒரு பூங்கா ஒன்று வந்தமே, அந்த பூங்காவில் ஒரு உயரமான மனிதர் இருந்தார், அவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பூங்காவில் உள்ள மனிதன் தான் இப்ராஹிம் நபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கீழே உள்ள குழந்தைகள்லாம் வந்து இயற்கையாகவே சிறு வயதில் மரணித்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே ஹதீஸில் வந்து வருது என்னன்னா, சஹாபாக்கள் கேட்குறாங்க, இதில் காஃபிரிட பிள்ளைகளுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ, காஃபிரிட பிள்ளைகள் தான் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த வட்டி பொய் பேசுகிறது, இதே மாதிரி தொழுகையில் பொடுபோக்கு, சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு பெரிய ஒரு தண்டனையை தருதுன்னு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தண்டனைகள்
எல்லாம் குர்ஆனாக இருந்தாலும் ஹதீஸாக இருந்தாலும் எச்சரிக்கை செய்தி. அப்போ இதிலிருந்து நாங்கள் வந்து தவிர்ந்து நடக்கணும்னா, நாங்கள் நேரத்துக்கு தொழுகையை வந்து குறித்த நேரத்தில் தொழுகிறதும் எல்லாத்துலேயுமே சரியாக வந்து அமல் இபாதத்தில் சரியாக ஈடுபடணும். அதே மாதிரி இந்த உலகம் வந்து ஒரு அற்ப சுகம், உலகம் வந்து நிலையற்றது, மறுமை தான் நிலையானது. அப்போ நாங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து மறுமையை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. அப்போ இந்த மறுமைக்காக நாங்கள் வந்து மறுமைக்காக வாழணும். இந்த உலகத்தில் வந்து தற்காலிக சுகமாக கிடைக்கிற சில சில விஷயங்களுக்காக மறுமையின் வாழ்க்கையை வந்து நாங்கள் இழந்துடக்கூடாது. அந்த மறுமையின் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.